ஜெய் சாயராம் சாய் பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாயராம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஜெய் சாயராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாமே சாய்நாதனா பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாயராம் சாய் சொந்தங்களே சாய் உதி அற்புதங்கள் சேனல்ல நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்கு ஜெய்சாயம் எல்லா பிரார்த்தனைகளும் கண்டிப்பா எல்லாமே சாய்நாதன் நம்ம அப்பா கண்டிப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க அப்பாவை நம்புங்க அப்பாவோட நாம நாமஜபத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க ஜெய் நாம நாம நாமஜபத்தை தொடர்ந்து சொல்ல 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 நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் எல்லாமே சாய்நாதன் நம்ம அப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் சாய்சமங்களே அதே மாதிரி நாளைக்கு சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு தெரியும் நான் இதை ஒரு வாட்டி கூட சொல்லி ஞாபகப்படுத்தலாம் அப்படின் தான் ஜெய்சாயிராம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு நிறைய இடங்களில் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஜெய்சேரம் எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் வந்து நாளைக்கு வந்து குல தெய்வம் இருக்கும் இல்லையா நம்ம குலதெய்வங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பொங்கல் வீட்டுக்கு முன்னாடி வச்சோ எப்படியோ நம்ம வீட்டில் வந்து பொங்கல் போட்டு கண்டிப்பாக நம்மளுடைய குல தெய்வங்களுக்கு படைக்கணும் அது வந்து குலதெய்வத்துக்கு உடைய ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நான் எதற்கு பண்ணேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம் சாய்ராம் இந்த இந்த பொங்கல் போட்டு அதாவது இந்த வேண்டுதல் பண்ணி மூணாவது மாதம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது ஜெய் அதனால் ஜெய்சாயிரம் கண்டிப்பாக என் சாய் சொந்தங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய சாய் சொந்தங்கள் அப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக இல்லாமல் சாய்நாதன் அப்பா உங்களுக்கு உங்கள் வீட்டில் அப்பா குழந்தையா கூடிய சிக்கரமாகவே தவழ்வாங்க சாயராம் கண்டிப்பாக ஜெய்சாயராம் இந்த சித்திரை பௌர்ணமி வருது இல்லையா சித்ரா பௌர்ணமி நாளைக்கு வந்து கண்டிப்பாக எல்லா சாய் சொந்தங்களும் நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரம் வரும் இல்லையா சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி அந்த நல்ல நேரத்தில் கண்டிப்பாக பொங்கல் போடுங்க கண்டிப்பாக போடுங்க சாரம் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை திருமணமாகணும் அப்படின்னு சொல்லி உள்ள சாய சொந்தங்கள் ஜெய் குழந்தை பாக்கியம் உள்ள சாய் சொந்தங்கள் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள் அதாவது இந்த பொங்கலை பண்ணு பொங்கல் படைச்சி உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு படையல் போடுங்க ஜெய் சாயராம் சக்கரை பொங்கல் பண்ணுங்கள் ஜெய் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக தித்திப்பாக மாற்றுவாங்க என்னன்னா நம்ம சாய்நாதர் அப்பாவுக்கு வந்து அப்பாவை வழிபடுவதற்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கூட அப்பா சொல்லியிருக்காங்க முதல்ல நீ உன்னுடைய குலதெய்வத்தை வழிபடு அதுக்கப்புறமா என்னை வழிபடு அப்படின்னு தான் அப்பா சொல்லுவாங்க ஜெய்சங்கரம் அதனால் சாய் சொந்தங்களே ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அந்த பிரார்த்தனையை குறித்து ஒரு ரூபா காயினை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு முடிஞ்சிட்டு சந்தனம் பொட்டு சந்தனம் குங்குமம் தொ பொட்டு தொட்டு வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த சித்திர பௌர்ணமிக்குள்ள உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு திருமணம் திருமணமாக வேண்டிய சகோதரிகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன மணவாளன் திருமணமாகணும் உள்ள சகோதரர்களுக்கு நல்ல ஒரு மணமகளையும் எல்லாம் வில சாயநாதன் நம்ம அப்பா கண்டிப்பா ஒப்படைப்பாங்க ஜெய் சாய்ராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் அப்பா கால்களை இறுக்கி பிடிங்க எப்போவுமே அப்பாவோடைய சாயனாவும் சொல்லுங்க கண்டிப்பா அப்பா நம்மளை கைவிடவே மாட்டாங்க ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஜெய் சாய்ராம் See